அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இன்று எம் அன்னையாம் திரு அவை திருத்தந்தை புனித இரண்டாம் அருள் சின்னப்பருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது கத்தோலிக்க திரு அவையின் இருநூற்றி அறுபத்தி நாலாவது திருத்தந்தை ஆவார் இவர் இருபத்தி ஆறு ஆண்டுகள் நூற்றி அறுபத்தி எட்டு நாட்கள் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக பணியாற்றினார் இதுவரை பணியாற்றிய திருத்தந்தையர்களில் போலந்து நாட்டை சேர்ந்த முதலாவது திருத்தந்தை இவர் ஆவார் மேலும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபதிற்கு பின் இத்தாலியர் அல்லாத ஒருவர் திருத்தந்தை ஆனதும் இதுவே முதல் தடவையாகும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் திருத்தந்தையாக பதவியேற்றார் வரலாற்றிலே காலம் இப்பதவி பதவியில் இருந்தவர்களில் இரண்டாவது இடம் பிடித்தவர் எம் புனிதர் இரண்டாம் அருள் சின்னப்பர் இவர் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேருக்கு அருளாளர் பட்டமும் நாநூற்றி எண்பத்தி மூன்று பேருக்கு பொன்னிதர் பட்டமும் அளித்துள்ளார் இது இவருக்கு முன் ஐந்து நூற்றாண்டுகளாக இருந்த எல்லா திருத்தந்தியர்களின் கூட்டு எண்ணிக்கையை விட அதிகமாகும் இவர் இருபதாம் நூற்றாண்டில் மிக தலை சிறந்த தலைவர்களில் ஒருவராக போற்றப்படுகின்றார் தம் இருபத்தி ஆண்டு ஆட்சி காலத்தில் இவர் நூற்றி இருபத்தி ஒன்பது நாடுகளுக்கு திருப்பயணம் மேற்கொண்டுள்ளார் தம் தாய்மொழியான போலீஸ் மட்டுமல்லாமல் இத்தாலியம் பிரான்ஸ் ஜேர்மன் ஆங்கிலம் எப்பானியா போர்த்துகீஸ் உக்ரேனியா மொழி ரைசியன் குவேரியா மொழி பண்டைய கிரேக்கம் மற்றும் இலத்தீன் மொழிகள் இவருக்கு தெரிந்திருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி போலந்தில் பிறந்த கரோல் ஜோசப் என்ற பெயர் கொண்ட திருத்தந்தை இரண்டாம் பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் எமிலியா என்று தனது தாயை இழந்தார் தனது ஒரே சகோதரனான மருத்துவர் எட்மண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் இழந்தார் இராணுவ அதிகாரியான தனது தந்தையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இழந்தார் செருமனிய நாசிக ஆக்கிரமிப்பினால் போலந்து பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மூடப்பட்டது எனவே செருமணிக்கு நாடு கடத்தப்பட்டதை தவிர்க்கும் நோக்கிலும் தமது பிழைப்புக்காகவும் முதலில் சுண்டாம்புக்கள் அகலுமிடத்திலும் பின்னர் சொல்வாய் நகரில் வேதி தொழிற்சாலையிலும் வேலை செய்து இரண்டாம் உலகப்போருக்கு போருக்கு பின்னர் கல்வி படிப்பை மீண்டும் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கிரகோல் பேராயரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கருதுநாளாகவும் உயர்த்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் பதினாறில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கருதினால் கரோல் ஜோசப் சவுதியா அச்சமயம் இரண்டாம் ஜோன் போல் என்ற பெயரை தெரிவு செய்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் நாள் இறைவனடி சேர்ந்தார் திருத்தந்தை இரண்டாம் ஜோல் பாவல் இறந்த சிறிது காலத்திற்குள்ளேயே அவருக்கு புனிதர் பட்டம் அளிப்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன வழக்கமாக இவ்வகையான விசாரணை தொடங்குவது ஒருவரது இறப்புக்கு பின் ஐந்து ஆண்டுகள் கழிந்தி ஆகும் ஆனால் இரண்டாம் ஜோவான் பவுலை விரைவில் புனிதராக காண பொதுமக்கள் விரும்பியதை தொடர்ந்து திருத்தந்தை பதினாறாம் பெனடிட் அந்த விசாரணையை உடனடியாக தொடங்க ஆணையிட்டு ஐந்து ஆண்டு தாமதம் ஐந்து ஆண்டு தாமத காலம் வேண்டாம் என விதிவிலக்கு அளித்தார் திருத்தந்தை பதினாறாம் பெனடிட் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தொன்பதாம் நாள் டிசம்பர் மாதம் திருத்தந்தை இரண்டாம் ஜோவானை வணக்கத்துக்கு ஒரியவர் என்று அறிவித்தார் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கன்னியர் இரண்டாம் ஜோவானை நோக்கி மன்றாடியதைத் தொடர்ந்து தன்னுடைய நோயிலிருந்து திடீரென குணம் பெற்றதை அறிந்து பத்திகான் பேராயம் இந்நிகழ்ச்சி நிரலை ஆராய்ந்து இந்த நிகழ்ச்சி இறையருளால் நிகழ்ந்து நிகழ்ந்தது என்று அறிக்கையிட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை பதினாறாம் பெனடிட் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மே மாதம் முதல் நாளன்று திருத்தந்தை இரண்டாம் ஜோவான் பவுலுக்கு அருளாளர் நிலைக்கு உயர்த்தினார் திருத்தந்தை இரண்டாம் ஜோவான் பவுலுக்கு அருளாளர் பட்டம் அளிக்கப்பட்ட சில மணி நேரம் உடனே அவருடைய பரிந்துரையின் பயனாக ஒரு புதுமை நிகழ்ந்ததாக செய்தி வந்தது கோஸ்தா ஸ்டா நாட்டு என்ற பெண்மணிக்கு ஏற்பட்ட மூளை இரத்த அலட்சி திருத்தந்தை இரண்டாம் ஜோவானை நோக்கி மன்றாடியதன் விளைவாக அற்புதமான விபத் விதத்திலே மறைந்ததாகவும் அதற்கு நாள் விளக்கம் தர இயலவில்லை என்ற செய்தி வெளியானது இந்த நிகழ்வை ஆராய்ந்த வர்த்திகான் பேராயம் இதை ஒரு பொதுமை என்று அறிக்கையிட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் நாலாம் நாள் திருத்தந்தை பிரான்ஜிசு ஆணைப்படி திருத்தந்தை இரண்டாம் ஜோவான் பவுலுக்கு விரைவில் புனிதர் பட்டம் அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதே தருணத்தில் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் ஜோபான் புனிதராக அறிவிக்கப்படுவார் என்றும் தகவல் தரப்பட்டது இரு திருத்தந்தியர்களுக்கும் புனிதர் பட்டம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி பல சிறப்பு அம்சங்களை கொண்டது திருத்தந்தை ஜோவான் பவுல் இருபத்தி மூன்றாம் ஜோவான் ஆகிய இரு திருத்தந்தியர்களும் ஒரு நாளில் ஒரு நிகழ்ச்சியின் போது புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது ஒரு சிறப்புமிக்க நிகழ்வாயிற்று அதுபோலவே திருத்தந்தை பிரான்ஜிஸு தமக்கு முன் திருத்தந்தையை பணியை ஆற்றி இப்பதவியிலிருந்து விலகிய முன்னினாள் திருத்தந்தையான பதினாறாம் பெனரிட்டோடு இணைந்து பொதுமக்களுக்கு முன் திருப்பலி நிறைவேற்றி அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதும் வரலாற்று சிறப்புமிக்கதாகும் பொன்னிற்பட்டம் வழங்குவதற்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட நாள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கத்தோலிக்கர்களுக்கு சிறப்பான நாள் கேசுவின் உயிர்த்தெழுக்கு உயிர்த்தெழுதலுக்கு பின்பறுகின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்திய மாலையில்தான் திருத்தந்தை இரண்டாம் ஜோவான் பவல் இறந்தார் மேலும் பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறு அந்த நாள் இறை இறக்கத்தின் ஞாயிறு என்ற பெயரால் கொண்டாடப்பட்டு வழிவந்த வந்தவர் இரண்டாம் ஜோவான் பவல் புனிதர் பட்டம் அளிக்கப்பட்ட நிகழ்வின் போது மறையுரையாற்றிய திருத்தந்தை பிரான்ஜிஸ் தமக்கு முன் திருத்தந்தையாக பணியாற்றிய இரு புதிய புனிதர்களான திருத்தந்தையர்களின் சிறப்புகளை எடுத்துரைத்தார் இவர்கள் இருவரும் கடவுளின் இரக்கத்தை வலியுறுத்தினார்கள் என்று அவர் கூறினார் திருத்தந்தை இரண்டாம் ஜோவான் திருத்தந்தை இருபத்தி எட் இருபத்தி ரெண்டாம் ஜோவான் வரலாற்று சிறப்புமிக்க இரண்டாம் வத்திகான் பொது சங்கத்தை கூட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டு காலப்பகுதிகளில் இருபதாம் நூற்றாண்டு திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்தார் திருத்தந்தை இரண்டாம் ஜோபான் பவுல் குடும்பங்களை ஆதரித்து வந்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் நிகழ்த்திய புனித பட்டமளிப்பு விழாவில் அவரோடு முன்னாள் திருத்தந்தை பதினாறாம் பெனடிட் கூட்டுப்பலி நிறைவேற்றினார் மேலும் உலகத்திலே பல இருந்து வந்த சுமார் நூற்றி ஐம்பது கருதிடான்மார் எழுநூறு ஆயிர்கள் மற்றும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குருக்களும் கலந்து கொண்டனர் புனிதர்களாக அறிவிக்கப்பட்ட இரு திருத்தந்தையர்கள் மீள்பொருட்கள் வெள்ளிப்பேழையில் கொண்டு வரப்பட்டு மக்களின் வணக்கத்துக்காக வைக்கப்பட்டன திருத்தந்தை ஜோவானின் உடல் புனித பேதிரு பெரும் கோவிலில் கீழ்கோவிலிருந்து மேல் கோயிலுக்கு கொண்டு வரப்பட்ட போது அவருடைய உடலிலிருந்து எடுக்கப்பட்ட தோல் பகுதி அவருடைய மீள்பொருள் ஆனது எனவே திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிற நாங்கள் இப்புனிதருடைய பரிந்துரையையும் அருளையும் வேண்டி நாங்கள் மன்றாடுவோம் இப்புனிதர்களுடைய அருளினாலே நாங்கள் வளம் பெறவும் அப்புனிதர் எமக்காக எப்பொழுதும் பரிந்துரைக்க வேண்டி இக்காலீசவ வழிபாட்டிலே ஒருக்கமாக வண்டி மன்றாடுவோம்